ரிக்வெஸ்ட், இன்னைக்கு வந்து நாம என்ன பார்க்க போறோம்னா யூஸ்கினி 90 தான், பிளஸ் ஓனர் இருக்காரு, ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுத்துடலாம். என்ன ப்ரோ எடுத்துடலாமா? கண்டிப்பா எடுத்துடலாம். ஓகே, அப்படியே நம்ம பிஹெச்பி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு நம்ம சாரு. சார் எல்லாம் இல்லை. ஸோ இந்த வண்டி வந்துட்டு BS6 மாடல். ஓகே, ஸோ வண்டி வந்துட்டு இப்போ 13.5 லிட்டர்ஸ் டேங்க். இந்த வண்டி 13.5 லிட்டருங்க. 13.5 தாங்கப்பா. யா 13.7, அதாவது கரெக்டாக தமிழில் சொல்லணும்னா 13.75, அதுதான் கரெக்டான இது. 13.75 லிட்டர் டேங்க்கு டியூப் 250-ஐ விட வந்துட்டு 0.223% ஜாஸ்தி இல்லை. ஸோ வண்டியோட டாப் ஸ்பீட் வந்துட்டு 25 to 30 மைலேஜ் வந்துட்டு 25 to 30. இதுதான் இப்போ வந்து மைலேஜ் சொல்லியிருக்காங்க ஆன் இதில் ஷோரூமில். உங்களுக்கு என்ன வந்து 20 to 22 கொடுத்துருக்கு ப்ரோ, அவ்வளோதான். 20 to 23.5 அப்படின்றீங்களா? அவ்வளோக்குள்ளே கொடுத்துட்ருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வண்டியோட டாப் ஸ்பீட் ஷோரூமில் கொடுத்துருக்குறது 167. ஸோ நீங்கள் இது வரைக்கும் டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா? கொஞ்சம் கிட்ட போங்க ப்ரோ. வாவ், 170 வண்டியோட டாப். நானும் எங்கள் பிரதர். ஓகே, ஸோ இந்த வண்டியோட கலர் நீங்கள் எப்படி இந்த வண்டியோட கலரை வந்துட்டு தனியாக சூஸ் பண்ணுறது? எல்லாருமே நார்மலாக சொல்லணும்னா ஒயிட் ஆரஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு நார்மலாகவே பிளாக்னா கொஞ்சம் பிடிக்கும். இதில் சில்வர் மெட்டாலிக் கலர்னு இருந்துச்சு, அதனால் நான் சில்வர் மெட்டாலிக் எடுத்துக்கிட்டேன். வாவ், சூப்பர். இது ஆக்சுவலி BS6க்கு புதுசாக வந்திருக்க கலர் இல்லை? ஆமாம், BS6ல வந்திருக்கிறது ரெண்டு கலர், ஒன்று ஒயிட் அண்ட் ஒன்று சில்வர் மெட்டாலிக். எனக்கு இந்த கலர் பிடிச்சதுனால இது எடுத்துக்கிட்டோம். சூப்பர். ஆனால் உண்மையிலே வந்துட்டு ஒயிட்டை கம்பேர் பண்ணால் இந்த கலர் நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ வண்டியோட சிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 373.3. எப்பயும் போல இன்ஜின் மறந்துட்டோம் பத்தியா. வண்டியோட சிசி வந்துட்டு 373.3 சிசி. அதாவது வண்டி ஓட்டும் போது கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்கு? வண்டி ஓட்டும் போது எனக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்களானா சீட்டு தான் ப்ரோ. என்ன ப்ராப்ளம் ப்ரோ? சீட்டுனா நம்மளுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும், ஒரு மாதிரி இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது லைட்டாக. சீட்டு மட்டும்தான், அப்புறமா அந்த எனக்கு க்ளவுஸ் இல்லையானா ஓட்ட முடியாது. ஓகே, இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னா அதுதான். அப்புறமா வண்டியை பொறுத்த வரைக்கும் ராக்கெட் மாதிரி போகும், சொல்லவே வேணாம். முறுக்க முறுக்க இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் பையன், அவ்வளோதான் ப்ரோ சொல்ல முடியும். 45mm WP அபெக்ஸ் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு இந்தியாவில் அபெக்ஸ் ஃபோக் கொடுத்துருக்குற வண்டினா டியூப் 390, அதுவும் BS6ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வண்டியோட வெயிட், அதாவது வெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 163 kgs. ஸோ வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி 13 மைனஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வண்டிக்கு 150 kgs கரெக்டாக இருக்கும். கர்ப் வெயிட் வந்துட்டு 150 kgs. ஸோ யாருக்காலாம் இந்த வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியுமோ அவங்க இந்த வண்டியை எடுங்க. ஒப்பானா சொல்கிற வண்டியோட வெயிட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறவங்களா இருந்தால் தான் வண்டி எடுக்கும். சார் ப்ரோவை பார்த்துட்டு அப்படி நினச்சிக்காதீங்க, அவருக்கு கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வண்டிக்கு இப்போ நீங்கள் இவரே பார்த்துருந்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக ரைடிங்க்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படியே சொல்லிவிடுங்க. ஃபிலிம் சைடர் எவ்வளோ வந்துச்சு ப்ரோ நம்ம வண்டிக்கு? அது வந்து நான் அது வண்டி வாங்கின அடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு என்னமோ போட்டேன் ப்ரோ, அது ப்ரைஸ் தெரியல. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3000 கிட்ட வந்துச்சு ப்ரோ. இது ஒரு செட்டேவா? ஆமாம் ப்ரோ. இதுங்களா? ஆமாம். அப்புறமா இது ஃப்ரேம் ஸ்லைடரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி அவர் சொன்னார், என்னன்னு தெரியல. அப்புறமா நான் ரேடியேட்டர் கார்டு ஃபிட் பண்ணியிருக்கேன் வண்டிக்கு. ஒன்றுன்னா சொல்லுங்க ப்ரோ. பொறுமையாக ரேடியேட்டர் கார்டு, அது டஸ்ட் வரும்ன்ட்டு அதில் அது ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஓகே. அப்புறமா மெயினாக எனக்கு லக்கேஜ்க்கு இங்கே டேங்க் கவர் வைக்க முடியாது வண்டிக்கு, லுக்கு போயிடும். ஆமாம், அதனால் வந்து நான் வண்டிக்கு இது டாப் பாக்ஸும் ஃபிட் பண்ணியிருக்கேன். அப்புறமா எனக்கு இது நம்பர் பிளேட் வந்து ரொம்ப பெருசாக தருவாங்க நார்மலாகவே, நான் கஸ்டமைஸ் பண்ணி சின்னசாக வச்சுருக்கேன் ப்ரோ. அப்புறமா அவ்வளோதான் ப்ரோ சொல்ல போனோம்னா, அவ்வளோதான். அப்புறமா ஹஸார்டு ஃப்ளாஷர் போட்டிருக்கேன். ஆமாம், ஹஸார்டு ஃப்ளாஷர் அது கொஞ்சம் ஆன் பண்ணி காட்டுங்க ப்ரோ. அது நம்ம வேணுமானா பேட்டர்ன் கூட மாற்றிக்கலாம் ப்ரோ. அது 60 பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஆமாம் ஆமாம், 60 பேட்டர்ன்ஸ் வரும். நம்மளுக்கு தேவையான பேட்டர்ன் நம்ம வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. பேட்டர்ன் ஆஃப் ஆகிடும் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா சுவிட்செல்லாம் எதுவும் இல்லைங்க. இதுலேயே நம்ம இப்படி 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 டபுள் டேப் பண்ணிங்கன்னா பார்த்த மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்குலாவுக்கு வந்துட்டு எந்த மாதிரி பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான். இதெல்லாம் சாஃப்ட் டச் பட்டன்ஸ், ஃபுல்லாக மேட் ஆஃப் கார்பன் ஃபைபரில் தான் இதெல்லாம் மேட் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வண்டியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் தான் இருக்கும் ஃப்ரேமை தவிர. ஃப்ரேமு இன்ஜின் அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர், கரெக்டாக ப்ரோ? ஆமாம். ஓகே, இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்டை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. 390 வந்துட்டு மற்ற இதை கம்பேர் பண்ணால் இதோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
பார்த்த வரைக்குமே நார்மல் U250 நம்ம ரிவ்யூ எடுத்ததுக்கு இந்த சவுண்டு வரல. இது வந்துட்டு நம்ம எனக்கு தெரிஞ்ச எக்ஸாஸ்டே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஆன் ரோட்டில் வந்துட்டு வேறு லெவலில் சவுண்ட் வரும். ஆமாம் ப்ரோ, இந்த வண்டியில் வண்டி வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது ரொம்ப பயமாக தான் ப்ரோ இருந்துச்சு. இருக்கிற பவருக்கும் வண்டிக்கும் என் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறமா நான் கண்டினியூவாக ஓட்டி ஓட்டி பழகிட்டேன். எங்கேயும் ட்ரிப்பு போகலை, அவ்வளோ லாங்கும் போகலை, எங்கேயும் போகல. இப்போ உங்கள் கூட வந்து இன்னும் என் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் தான் நான் அதிகம் படுத்திக்கணும் ப்ரோ. இதுதான் என்னோடய ட்ரிப்பு வித் ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் உங்கள் கூட. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. அண்ட் ஆல்சோ இதுதான் உங்கள் என்னை ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களோட ஹொசூர் பைக்கர்ஸ் கிளப்பில் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ என்னால். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஏன்னா எவ்ரி பைக்கர்ஸ் ஷுட் பி வெல்கம்டு. எல்லா இடத்துலையும் எல்லா பைக்கர்ஸ்க்கும் வெல்கம் இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும். அண்ட் ஆல்சோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பைக்காக ப்ரோ? ஆமாம், ரைடிங்கில். ஆமாம், எடுக்கும்போதே நீங்கள் 400 cc செக்மெண்ட்டில் தான் எடுத்தேன். எனக்கு எல்லாருமே 400, 250 எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம யூனிக்காக தெரியணும்ட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்தே கேடிஎம் மேலே ரொம்ப கிரேஸ் ப்ரோ. அப்போ வந்து நான் டியூக்கு டியூக்கன் தான் இருக்கேன். அதனால் நம்ம எதுக்கு டியூக்கில் ஹை எண்டே எடுத்துக்கலான்ட்டு நான் 398 சூஸ் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வண்டி இந்த வண்டி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்கிரேட் எப்படி பண்ணுறீங்க? நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் பக்கா S1000 அப்டேட் ப்ரோ. இது வீட்டில் கேட்டேன், ஓகேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது S1000 RR லிட்ரலி வந்துட்டு 400 டேரெக்டாக 1000. ஆமாம் ப்ரோ, பயங்கரமான அப்டேட்டு. வண்டி எடுத்தேன் நான் December 9 எடுத்தேன் ப்ரோ, 2020 December 9 எடுத்தேன். ஸோ அரௌண்டு 7 months. ஆமாம் ஆமாம், அரௌண்ட் 7 to 8 months. அவ்வளோ 8 months கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான் ப்ரோ. ஸோ 8 months வந்துட்டு வண்டியை பற்றி டோட்டலாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதுதான் வந்துட்டு எந்த ரைடருக்காக இருந்தாலும் முக்கியமான விஷயம், வண்டியோட அவங்களோட ஹார்ட் கரெக்டாக மர்ஜ் ஆகிருக்கணும் வண்டியை. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு சர்ப்ரைஸ், இந்த வண்டியோட ஓனர் வந்துட்டு வேலண்டினோ ரோசியோட பெரிய ஃபேன். VR46 இங்கே இருக்கிற நிறைய ரைடர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் வந்துட்டு 46 தான். ஸோ அவர் இந்த நம்பருக்காகவே எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் பண்ணி இந்த நம்பரை வாங்கியிருக்காரு. வேறு லெவல் ஃபேன் தான், ஒத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அவரோட ஜாக்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். 46 ஃப்ரண்ட்டில் பாருங்கள், எம்ப்ளம் மாதிரி 46 வச்சுருக்காரு. வேறு லெவல் தான் ப்ரோ. அந்தளவுக்கு பெரிய தீவிர ரசிகராக போடுங்க. அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் ரேசராக. ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 230 mm சிங்கிள் டிஸ்க் தான் இருக்குது இதில். ஓகே, ஸோ அதே இதில் தான் பேக்கும் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்துட்டு 320 mm இது வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்படி பார்த்தாலும் சிங்கிள் டிஸ்க் இருக்கிறதுனால, ப்ளஸ் இதில் ஏபிஎஸ் இருக்குது. ஸோ அதனால் டுவல் டிஸ்க்கு அப்படின்லாம் எதுவும் எதிர்பார்க்கவே தேவையில்ல ஏபிஎஸ் இருக்கிறதுனால. அண்ட் வண்டியோட ஹைட் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 830 mm. 830 mm வந்துட்டு சீட் ஹைட்டு. கொஞ்சம் குள்ளமாக இருக்கவங்க ஓட்டுறதுக்கு கஷ்டம் தான், அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. போல் நான் உட்காந்து காட்டுறேன். ஆமாம், நம்ம ஷரத் வண்டி எப்பயும் போல் உட்காந்து காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 feet இருக்கேன் நான், 5.9 இருக்கேன். அது 6 feet இருக்கு அப்படின்னும் போது வண்டி வைட்டு உட்காந்திங்கன்னா உங்களுக்கு தெரியாதுங்க, இதுவே தெரியல. ரெண்டு வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்தியாவில் வந்துட்டு கவாசக்கி, வெனிலி, ட்ரையம், இதுக்கப்புறம் வந்துட்டு குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்க ஒரே வண்டினா டியூக் 390. அது பிஎஸ்எக்ஸ் மாடல். குயிக் ஷிஃப்டர் வாங்க காணுங்க. இந்த குயிக் ஷிஃப்டர் இருக்குது. நம்ம எந்த இதில் இருந்தாலும் உடனுக்கு உடனே நம்மளால் வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உடனே வந்து. ஏன்னா இப்போ இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்துட்டு குயிக் ஷிஃப்டர் ரொம்பவே முக்கியமாக ஆயிடுச்சு. எந்த ரோட் நடு ரோட்டில் வந்துட்டு மாடு வருதா, நாய் வருதா, மனுஷன் வரானா, ஒன்றும் தெரியறதில்லை. அண்ட் ஆல்சோ வண்டியில் ஸ்டாக்காகவே வந்துட்டு உங்களுக்கு சாரி கார்டு கொடுத்துட்றாங்க. சாரி கார்டு வண்டியில் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ரியர் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 150 வந்துட்டு 60:1 தான் இருக்குது ரியர் டயர் சைஸ். இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம பிக் சைஸாக கூட மாற்றலாம். ரியர் டயரை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பிக்காக போடுறோமோ அந்தளவுக்கு வண்டி வந்துட்டு ஸ்லைட் ஆகாது. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, செம்மையாக கார்னரிங் பண்ணலாம். டியூக்னாலே கார்னரிங் தான் பேர் போன வண்டி. டயரோட சைஸ், ஸோ ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 170
400cc segment. இன்ன வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லி டிஜிட்டலில் எந்த வண்டிக்கும் கொடுக்கல, ஈவன் கவாசக்கியில் கூட கொடுக்கல. கவாசக்கிலேயே வந்துட்டு இன்னும் அனலாக் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஸு, ஏபிஎஸ் காட்டுது, அப்புறம் ஆர்பிஎம்மு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூலு, அப்புறம் ஹீட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படி, ஓடோ மீட்டரு, அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கோம், நியூட்ரல் இங்கேயும் கொடுத்துருக்காங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுதான் வேறு லெவலில் ஏபிஎஸ்ஸு, அப்புறம் போரிங் இது, அப்புறம் வந்து பேட்ரி இது, இன்னொன்று வந்து இண்டிகேட்டர்ஸுங்க. பார்த்தா தெரியுதுங்களா இண்டிகேட்டர்ஸ், இது வந்து இன்ஜினில் ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் தான் அந்த மாதிரி லைட் எரியும். ஆர்பிஎம் லிமிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியில் மோட்ஸும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மூட்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மூட்ஸ் வரும். ஸோ இந்த வண்டியில் வந்து ட்ரிப் அண்ட் டேட்டாஸ் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். எவ்வளோ லாங் ட்ரிப்ஸ் எவ்வளோ போயிருக்கோம், ஓகே ஷார்ட் ட்ரிப்ஸ் எவ்வளோ போயிருக்கோம், எல்லா டேட்டாஸும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 1 month தேவையான டேட்டாஸ் தான் இதில் சேவ் ஆகும். அதே மாதிரி இதில் வந்துட்டு சூப்பர் மோட்டோ மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ சூப்பர் மோட்டோ மோடில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்6 you can literally go like a rocket or feel like a rocket in this bike. அது ஏபிஎஸ் ஆன் ஆஃப் ஆயிடும். ஆமாம், ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஏபிஎஸ் ஆஃப் ஆகிடும். குவிக் ஷிஃப்ட், நீங்கள் வந்துட்டு ட்ராக் ரேஸ் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு போகலாம். இதில் வந்துட்டு குவிக் ஷிஃப்ட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ குவிக் ஷிஃப்ட் வந்துட்டு இல்லை ஈசியு ப்ரோக்ராமிங்கில் தான் இருக்குது, அதனால ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டியூக் 390 வச்சுருக்காங்க, நெக்ஸ்ட் வேறு என்ன வண்டி வாங்கினாலும் நம்ம கூட கம்பல்சரி இருப்பீங்களா ப்ரோ? கம்பல்சரி இருப்போம் ப்ரோ, ஏன்னா என் லைஃப்பில் ஃபஸ்ட் ரைட் உங்கள் கூட தான் ப்ரோ வரேன். அதோட ப்ரோ டிசம்பரில் மாஸ் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, மாஸ் பண்ணிடலாம். ஆனால் இப்போ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்களுக்கு. இவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கு, இவர் கிருஷ்ணகிரி மோஸ்ட்லி அங்கேருந்து வந்தார் பாவம், நம்ம கூப்பிட்டதுக்காக. நம்ம பாதி தூரம் இவர் பாதி தூரம் வந்தோம், கொலச்சுனா ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான், அவ்வளோதான். இப்போ எல்லாருமே சேர்ந்து போகலாம். ஏதாச்சும் விட்டுருந்தா இவங்க சொன்ன மாதிரி ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் கமெண்ட்ஸ், ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் அதே மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதோடு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்றைக்கி வந்து குரூப்ஸ் எல்லாம் வருவாங்க, நிறைய ரைடர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களால மீட் பண்ணும்போது அந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, பார்க்க வருவீங்க. அதே ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ வந்து வேறு பிளான் இருக்குது, அங்கே போயிட்டு எல்லாம் பாவம் பசங்களாம் இதுக்கோசமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா லொக்கேஷன் செம்மையாக இருக்கே, நம்ம இது வரைக்கும் ஒரு அழகான லொக்கேஷனில் எடுக்கலையே, நம்ம மூஞ்செல்லாம் அந்த மாதிரி வரலையே அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து ரிவ்யூ எடுத்துட்டோம். ஓகே, ஆல்மோஸ்ட் டன் பண்ணிட்டோம். அண்ட் ரொம்ப சாரி கைஸ், என்னால் வந்துட்டு கண்டினியூவாக வீடியோக்குள்ளே வர முடியல, நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் அதனால தான் வர முடியல. மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கப்புறம் வர ட்ரை பண்ணுறேன் நானும். அண்ட் அஷூரன்ஸ் நான் கொடுக்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் பிஸி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்